வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தனது தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வினேஷ் போகத் மனு மீது விசாரணை நடத்திய தீர்ப்பாயம் ஏற்கனவே 3 முறை தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. ஆகஸ்ட் 16 தீர்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் வினேஷ் போகத்தின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது தீர்ப்பாயம். வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனுவை விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. 50 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மோத இருந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயத்தை நாடினார் வினேஷ் போகத். அவருடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி பதக்கம் கோரி சர்வதேச விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயத்தை நாடினார் வினேஷ் போகத். அவர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அவருடைய மனு மீது விசாரணை நடத்திய தீர்ப்பாயம் ஏற்கனவே 3 முறை தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. ஆகஸ்ட் 16 தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் வினேஷ் போகத்தின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது தீர்ப்பாயம். வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனுவை விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. 50 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மோத இருந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தனது தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயத்தை நாடினார் வினேஷ் போகத். அவருடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்திருக்கிறது விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயம். வினேஷ் போகத் மனு மீது விசாரணை நடத்திய தீர்ப்பாயம் ஏற்கனவே 3 முறை தீர்ப்பை ஒத்திவைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆகஸ்ட் 16 தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வினேஷ் போகத்தின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது தீர்ப்பாயம். ஒலிம்பிக் 50 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மோத இருந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தனது தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயத்தை வினேஷ் போகத் நாடினார். இந்நிலையில் வெள்ளி பதக்கம் கோரி சர்வதேச விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயத்தை வினேஷ் போகத் நாடிய நிலையில் அவருடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மனு மீது 3 முறை விசாரணை நடத்திய நிலையில் அவருடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 16 தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அவருடைய மனு தள்ளுபடி செய்திருக்கிறது. தீர்ப்பு வினேஷ் போகத்துக்கு சாதகமாக வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனுவை விளையாட்டு தேர்வு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், முழு விவரம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில மல்யுத்த போட்டியில 50 கிலோ எடைப்பிரியில இறுதிப் போட்டிக்கு வினேஷ் போகத் இந்தியாவின் சார்பில் தகுதி பெற்றிருந்த நிலையில இறுதி நாளன்று அவரது உடல் எதை இது சோதனையின் போது 150 கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி அவர் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில அவருக்கு இறுதிப் போட்டியில் ஏற்கனவே தகுதி பெற்றிருந்த ஒரு நிலையில வெள்ளிப்பதக்கம் அல்லது தங்கப்பதக்கம் கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்தது. வினேஷ் போகத்தினர் திடீர் தகுதி நீக்கத்தினால அவருக்கான பதக்க வாய்ப்பு பறிபோனது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே வினேஷ் போகத் மூலம் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்ல ஒரு தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில அந்த வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் வினேஷ் போகத்துக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு வெறுத்த ஒரு சோகமாக இருந்த ஒரு சூழல்ல அன்றைய தினமே இந்தியாவின் சார்பில் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் பி.டி. உஷா அவர்கள் ஒலிம்பிக் உலக சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திடம் முறையிட்டிருந்தார். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளின்படிதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நிதிசனால இந்தியாவின் முறையீடு அந்த ஒலிம்பிக் கமிட்டியிடமும் எடுபடாத ஒரு சூழல தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச விளையாட்டு நடுவர் தீர்ப்பாயத்துல வினேஷ் போகத் சார்பிலும் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அறிஞர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.